அவைகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சில எபிசோடுக்கு முன்னே பறக்கும் தட்டுகளை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தேன், இடையில விட்டு போச்சு. அதில் வந்து ஜெர்மன் அறிஞர் டாக்டர் எரிக் வான் டானிகன் என்பவரை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அவர் வந்து சேரியட்ஸ் ஆஃப் த காட்ஸ்னு ஒரு புக்கு எழுதியிருக்கார், அதுக்கப்புறம் 15-16 புக்கு எழுதியிருக்கார். சேரியட்ஸ் ஆஃப் த காட்ஸ் வந்து அவருடைய முதல் புத்தகம், கடவுளுடைய ரதங்கள் அப்படின்னு பேர் அதுக்கு. அதில் வந்து பண்டை காலத்திலிருந்து இன்று வரை வேறு கிரகத்திலிருந்து மனிதனை போன்ற ஒரு ஜீவராசிகள் வந்து போகிறார்கள், அவர்கள் வந்து செல்கின்ற வாகனங்களுக்கு பறக்கும் தட்டுகள், அதாவது யூஎஃப்ஓ, அடையாளம் தெரியாத பறக்கும் வாகனங்கள் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறேன் சொல்லுவாங்க. இதற்கு வந்து ஆதாரங்களாக அவர் உலகம் முழுதும் பல சம்பவங்களை சுட்டி காட்டுகிறார். அந்த வகையில் இன்றைக்கு மால்டா தீவில் இருக்கிற அதிசயங்களை பற்றி அவர் எழுதுந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். மால்டா தீவுன்றது ரொம்ப அழகான தீவு. அந்த தீவுனுடைய தீவு கூட்டம் மால்டா தீவுகள்ன்றது. அதில் வெல்லட்டா அப்படின்ற ஒரு தீவு தான் வந்து தலைநகரம், மால்டாவுடைய தலைநகரம். 25 மைல் அகலம் நீளமும் 16 மைல் அகலமும் கொண்டது ஒரு தீவு, அது நீள வடிவமான தீவு. அதில் வந்து அழகான கடற்கரை கட்டிடங்கள், டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நிறைந்த ஒரு அழகான தீவு அது. அந்த தீவு கூட்டங்களில் என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம மழை காலத்தில் மண் சகதியான மண் தரையில் வண்டிகள் போனால் அந்த அடையாளம், சக்கரங்களுடைய அடையாளம் இருக்கும். மாட்டு வண்டிகள் போனால் காஞ்சதுன்னா, அந்த சேறு காஞ்சதுன்னா அந்த அடையாளங்கள் அப்படியே காட்சி அளிக்கும். அந்த மாதிரி சுண்ணாம்பு கற்பாறையே அந்த மால்டா தீவுகளில் எங்கேயுமே நிறைந்திருக்குது. அந்த சுண்ணாம்பு கற்பாறை மென்மையான ஒரு பாறைகள், கடினமான நம்ம ஊர் கருங்கல் மாதிரி கிடையாது, அது நொறுங்கக்கூடிய ஒரு டைப்பு. அந்த தீவு கூட்டங்கள் முழுவதுமே வண்டிப்பாட்டை மாதிரி ஒரு ட்ராக் அடையாளங்கள், ரெட்டை ரெட்டையாக அகலம் கம்மியாகவோ நீளமானது, அகலமானது குறைவான அகலம் கொண்டது, இப்படி பல ட்ராக் லைன்ஸ் வந்து குறுக்கு நடுக்கமாக போயிருக்குது. எங்கே போக ஆரம்பிச்சிருக்குது, எங்கே முடியுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தோம்னா ஒரு ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷனில் எப்படி வந்து லைன்ஸ் குறுக்க நடுக்கவும் போய்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காட்சி அளிக்குது. இதில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டிகளெல்லாம் அந்த இது வந்து 2000 கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அந்த ட்ராக்ஸ். அந்த யாரால் எதற்காக இது உருவாக்கப்பட்டது, எதனால் உருவானது அப்படின்றது இன்னைக்கு வரலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மால்டா தீவுன்றது சிசிலி நாட்டிலிருந்து தெற்கே வந்து 95 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதில் இந்த வெல்லட்டா என்ற தீவுலையும் காசோ அப்படின்ற ஒரு தீவுலையும் இது சிலந்தி வலை மாதிரி பின்னப்பட்ட ஒரு அடையாளங்களாக காணப்படுது. இது அங்கே நிறைய வர டூரிஸ்ட்டுகள் இதை பார்த்துட்டு ஒரு பெரிய அலட்சியமாக நினச்சிக்கிறாங்க. ஒரு காலத்தில் ரயில்வே லைன் இருந்திருக்கும் போல் இருக்கு, காலப்போக்கில் அந்த ரயில் தண்டவாளங்களை பெயர்த்து எடுத்துட்டாங்க, அதனுடைய அடையாளம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது தவறு. இது வந்து சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம்னு யாருக்குமே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறாரு எரிக் வான் டானிகன். இதில் வந்து சில இந்த காசோ தீவில் வந்து பள்ளத்தாக்கில் ஆரம்பித்து மலை உச்சியில் போய் முடியுது. சில இடங்களில் நீங்கள் பார்க்குறதுக்கு மலையிலேருந்து தொடங்கின மாதிரி நினைக்கிறேன், மலையிலேருந்து தொடங்கின மாதிரி வச்சாலும் அது பள்ளத்தாக்கில் வந்து பள்ளத்தாக்கையும் தாண்டி கடலுக்குள்ளே வரலும் போய் மறையுது. சில நீர்மூழ்கியாளர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கடலுக்குள்ளே ரொம்ப தூரம் அந்த ட்ராக்ஸ் வண்டி பாட்டைகள் போய்கிட்டு இருக்குதுன்னு தெரியுது. இது வந்து ஒரு காலத்தில் ஏதேனும் ஒரு உருளையை வச்சு வண்டி ஓடியிருக்கும், வாகனங்கள் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து 65 சென்டிமீட்டர் அகலம், 125 சென்டிமீட்டர் வரலும் ஆழம் வரலும் இருக்குது. அவ்வளோ ஒரு அகலமானது வண்டின்னா அதுக்கு மேலே இருக்கிற பாரம் எவ்வளோ வெயிட் இருந்தால் இந்த அளவுக்கு அது புதைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பாரம் எங்கே போச்சு, எங்கேருந்து வந்ததுன்னா யாருக்கும் சொல்ல பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி அவ்வளோ பாரத்தை வச்சு இழுக்கிறதுக்கான
வாகனங்களில் இழுக்கிறதுக்கான ஆற்றல் எதுல இருந்து கிடைச்சது, எந்த மிருகம் வந்து இருந்தது, மாடுகளெல்லாம் இந்த மாதிரி இழுக்கவே முடியாது. டைனோசார் மாதிரி பிரம்மாண்டமான ஜீவன்கள் தான் வச்சு இழுத்துருக்க முடியும். அந்த டைனோசார் வந்து இழுத்ததுன்னே வச்சுக்கோங்க, என்ன பர்பஸுக்காக இந்த வாகனங்கள் எடுத்தாங்க, அது மேலே இருந்தது என்ன விதமான ஒரு பாரம் அப்படின்னு தெரியல. இதில் இன்னொரு குழப்பம் என்னன்னா, இந்த மெதுவான மென்மையான சுண்ணாம்பு கற்களில் இந்த வந்து வண்டிப்பாட்டை அடையாளம் விழுந்திருக்குதுன்னா, அதை இழுத்து சென்ற வாகனங்கள் மிருகங்களுடைய குழம்பு காலடிகளும் அதில் இருக்கணும். ஆனால் எங்கேயுமே கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அதாவது சில இடங்களில் வந்து இது அகலமான பாட்டை போய்கிட்டு இருக்கும்போது குறுக்கால சின்ன பாட்டைகள் வந்து கிராஸ் பண்ணி போகுது, அந்த மாதிரிலாம் போகுது. இது எதற்காக அப்படின்னு தெரியல. அப்படியே ஒரு பாரத்தை வச்சு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிருகத்தை வச்சு இதை எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்கன்னா, சமவெளியில் வரும்போது யூடர்ன் மாதிரியெல்லாம் எடுத்துருக்குது அந்த அடையாளம். வளைய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு பாரம் வண்டி இருக்குதுன்னா ரெண்டு சக்கரத்தினுடைய அடையாளமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் இது ஒன்று வந்து அதிகமாக ஆழமாக இருக்குது சில இடங்களில், ஒன்று வந்து மென்மையாக கொஞ்சம் மேலோட்டமாக இருக்குது. இப்படி சாஞ்ச மாதிரி தான் போயிருக்கணும் அந்த மாதிரினா வண்டி. அப்போ அந்த மேலே பாரம் இருக்கும்போது அந்த மாதிரி சாஞ்சி போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, வண்டி கவுந்துடும், அந்த வாகனத்தினுடைய அந்த வாகனம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகவே முடியாது. மேலே இருக்கக்கூடிய பாரம் ஒரு பக்கமாக சாஞ்சதுன்னா வண்டியை கவுத்துடும், கீழே விழுந்துடும். அந்த மாதிரிலாம் எதுவும் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இது ஒரு புறம் இருந்தாலும், இந்த மால்டா தீவில் 1870 ஒரு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது, ஒரு இடத்துல ரொம்ப குறைவான ஆழத்திலேயே ஒரு மதில் சுவர் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த மதில் சுவரை சுற்றி மண்ணை வந்து தள்ளிக்கிட்டே போகும்போது பார்த்தா ஒரு கோயில் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த கோயிலுக்குள்ள சிலைகள் அந்த மாதிரி இல்லை, ஒரு பிரம்மாண்டமான அமைப்பாக இருக்குது. அதில் வந்து அந்த கருங்கல் பாறைகள் வந்து, அந்த பாறைகள் பெரிய பெரிய பாறைகளை வச்சு கட்டியிருக்காங்க. ஒன்று ஒன்றும் 7 மீட்டர் அகலம் அந்த மாதிரிலாம் இருக்குது. இவ்வளோ அதுக்கப்புறம் இதுக்கு இந்த ட்ராக்குக்கு விடை கிடைக்கிற மாதிரி இருந்தது. இந்த கோயிலுக்கான பாறைகள் தான் இதெல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் இதை எங்கேயோ இருந்து கொண்டு வந்திருந்தாலும் அந்த கோயில் வந்து கிட்ட தானே நிற்கணும், கோயிலை தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது, கடலுக்குள்ளெல்லாம் போகுது, சுற்றி வருது. ஒரு இடங்களில் வந்து ஒரு 4 பக்கமும் சின்ன சின்ன பாதைகள் வந்து இந்த பெரிய பாதையோடு இணையிற மாதிரி இருக்குது. அந்த பாதையிலேயே பிரயாணம் பண்ணோம்னா கோயிலுக்குள்ளே போகலாது, கோயிலை தாண்டி வேற எங்கேயோ ரைட்டில் திரும்பி போய்கிட்டு இருக்குது. இது ஒரு இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வெயிட் வச்சு கோயிலுக்காகவே வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சுண்ணாம்பு பாறையில் சாதாரணமாக எளிதாக போகணும்னா பால் பேரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வண்டியிலெல்லாம் கூட சாதாரண சைக்கிள்லேருந்து காரில் வரலாம் நம்ம பால் பேரிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபேனு கூட ஸ்மூத்தாக ஓடுறதுக்கு பேரிங் போடுறோம். அந்த பேரிங்குக்குள்ளற சின்ன சின்ன பால்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுண்ணாம்பு உருண்டைகள் எங்கே பார்த்தாலும் கிடக்குது அந்த மால்டா தீவில். ஓ, இதுதான் போட்டிருக்கு பால் பேரிங்கினுடைய உபயோகிச்சிருப்பாங்க, இது இந்த உருளைகளை வச்சு உபயோகிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. எவ்வளோ வெயிட் தாங்குதுன்னு பார்த்தா 1 டன்னு 1.5 டன்னுக்கு மேலே போய் ஏற்றும்போது அந்த உருண்டைகள் வந்து நசுங்கி தட்டையாகி போச்சு. அப்படின்னா இவ்வளோ ஆழத்துக்கு பதியணும்னா அந்த வண்டி மேலே பல டன்கள் கணக்கில் வெயிட் இருந்திருக்கணும், இது வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த கோயில் மால்டாவனுடைய தலைநகரமான வல்லட்டாவில் ஒரு சஃபலினி என்கிற இடத்துல இருக்குது, கொஞ்சம் பெரிய கோயில் தான். டானிகன் வந்து அங்கே போகும்போது கடுமையான வெயிலில் போகிறாரு, இரக்கம் இல்லாத சூரியன் சுட்டு இருக்கிறான், அவர் ஜெர்மன்காரர், வெயில் தாங்காதவர். அதில் போகும்போது ரெண்டு பக்கமும் கேமரா பையி, காஸ்ட்லி கேமரா பையை அந்த கோயில் அடைஞ்ச உடனே வெயிலில் வேர்வையோடு போகிறார், சட்டையெல்லாம் அவர் உடம்போடு ஒட்டிக்கிட்டு இருக்குது. அந்த கோயிலுக்கு உள்ளே அந்த தரைமட்டம் கொஞ்சம் ஒரு தாழ்வான பகுதியாக இருக்குது வாசப்படி. அந்த வாசப்படியில் குனிஞ்சு உள்ளே போன உடனே அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. ஏன்னா இந்த பிரமிட்ஸ் மாதிரி அதுக்கு உள்ளே சில்லுன்னு ஒரு
அட்மாஸ்பியர் இருக்குது. ஃப்ரீ, அதாவது ஒரு ஏசிக்குள்ளே ஒரு மனுஷனை உட்கார வச்சா எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது, மாற்றங்கள் வருது. ஏசியாவது கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் உள்ள நுழைஞ்ச உடனே மாறுபட்ட சூழ்நிலை. திருப்பி வெளியில் வந்து பார்க்குறாரு, வெளியில் வந்தால் ஒரு அனல் அடிக்குது, உள்ளே போனால் கூலாக இருக்குது, நல்ல ஃப்ரீசிங் பாயிண்ட்டு கிட்ட வந்துடும் போல் இருக்கு, அவ்வளோ சில்னஸ் இருக்குது. இவரால் புரிஞ்சிக்கவே முடியல என்ன காரணம்னு. மேலே கீழே பார்க்குறாரு, அதுக்கு ஏற்கனவே அந்த கோயிலில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிச்சிருக்காரு, அது வந்து சமாதியின் மேல் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சந்தேகப்படுறாங்க. கீழே வந்து படிகள் இறங்குது, இறங்கின உடனே ஒரு விஸ்தாரமான ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு வராரு, இருளாக இருக்குது, ஒரு அரை இருட்டாக இருக்குது. ஆனால் எங்கேருந்தோ ஒரு ஆள் வந்து இவர் கையில் இருக்கிற கேமரா பேக்கு வலுக்கட்டாயமாக பிடுங்கி ஒரு ஓரமாக வச்சுக்கிறான். இவருக்கு கோபம் வர்றதை பார்த்துட்டு அவன் சொல்கிறான், சாரி சார், இதெல்லாம் புனிதமான இடம், இங்கே கேமராலாம் உபயோகிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு. இவர் எவ்வளோ சொல்கிறார், நான் வந்து இது புனிதமான இடம்னு தெரிஞ்சு தான் வந்தேன், இந்த இடத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் மதிக்கிறேன், நான் இந்த புனிதத்தை நான் அவமானப்படுத்த விரும்பலை, ஆனால் நான் இது கேமரா கொடுத்தீங்கன்னா நான் இது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உலகம் முழுக்க என்னுடைய புத்தகங்கள் மூலமாக நான் இதை பற்றி வெளியிடுவேன் அப்படின்றாரு. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, அந்த காவலாளி மசியில்லை. உடனே மால்டா தீவு பணம் 2 பவுண்டு எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே நிலமை மாறி போச்சு. வந்தாவது லஞ்சத்துக்கு மயங்காத இடம் ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். ஒரு கேமராவை மட்டும் திருப்பி கொடுக்குறான். அந்த காவலாளி பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு கேமரா கொடுத்த உடனே டேனிக்கனுக்கு திருப்தி வரல. இன்னொரு கேமராவும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நான் பணம் வேணா கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஒத்துக்கல அந்த காவலாளி. சரி, நான் இன்னொன்று செய்கிறேன், இந்த சுரங்க வழியாக இன்னும் கொஞ்சம் இறங்கி போங்க, இன்னொரு ஆள் இருப்பார், அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்றார். சொல்லி அனுப்புகிறோம். அதே மாதிரி இன்னொரு ஆள் எதிர்கொள்கிறார். அந்த இருக்க இருக்க பூமிக்கு அடியில் கீழே போய்கிட்டு இருக்குது அந்த கோயிலில் நிலவரை. அந்த படியில் ஜாக்கிரதையாக இறங்கி போகிறார், பயந்து பயந்து. போன உடனே இன்னொரு தரை மட்டத்தில் ஒரு காவலாளி இருக்கார், அவர்கிட்டையும் அதே மாதிரி பணம் கொடுத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சில காட்சி பொருட்களை வந்து காமிக்கிறதுக்கு சம்மதிக்கிறார். எப்படின்னா, கண்ணாடி பெட்டிகளில் பத்திரப்படுத்தப்பட்டு வச்சிருக்குது. 1902 மால்டா தீவில் ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு பள்ளம் தோண்டின போது சில பொருட்கள் கிடைச்சிருக்குது. அழகான வந்து சிலை வடிவங்கள், நல்ல களிமண்ணால் செய்யப்பட்டு சுட்ட களிமண், நம்ம ஊரில் டெரகோட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சூளையில் வச்சு சுடப்பட்டு அழகான களிமண்கள். ஆனால் எல்லாமே வந்து ஒரு கர்ப்பஸ்திரியாக இருக்குது, ஒரு பெண்மணியினுடைய உருவங்கள் பூரா கர்ப்பஸ்திரியாக இருக்குது. ஏப்பா, எல்லாமே ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்குதுன்னு இவர் கேட்கும்போது அந்த காவலாளி சொல்கிறார், இது வந்து தெய்வ தாய்ங்க, தாய் தெய்வம் எங்களுக்கு இங்கே முக்கியமான தெய்வங்கள், எங்களுடைய அம்மன்கள் பெண் தெய்வங்களை தான் வணங்குவோம், பெண்கள் தான் நம்ம இந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வர்றாங்க, அதனால் பெண் தெய்வங்கள் தான் வந்து நாங்கள் வணங்குவோம் அப்படின்றோம். நம்ம நல்ல கவனிங்க, நம்ம தமிழ்நாட்டில் கூட தாய் தெய்வ வழிபாடுன்றது ஒரு காலத்தில் இருந்திருக்குது, இன்றைக்கி அதுதான் அம்மன் வழிபாடாக மாறி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அவர் பார்க்குறார், இதெல்லாம் பார்த்து வந்து கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிறார். சில உலோக பித்தளை அந்த மாதிரி செய்யப்பட்ட ஒரு சில மணிகள் அந்த மாதிரியெல்லாம் தெரியுது, அதெல்லாத்தையும் எடுத்துக்கிறார். அவன் சொல்கிறான், இது வந்து இந்த கோயில் கட்டப்பட்டது 6500 வருஷத்துக்கு முன்னாடி, இங்கே வந்து எங்கள் மால்டா தீவு வாசிகளே வரமாட்டாங்க, பயப்படுவாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. நானே இங்கே வேலைக்கு வரும்போது வேணுமா எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு நினச்சேன், சரி சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்களேன்னு நான் சம்மதிக்கிறேன், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்த முதல் வெளிநாட்டு மனுஷன் வெள்ளைக்காரரு நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கீழே இன்னொரு ரூமுக்கு வாங்க, ஒரு அதிசயத்தை காட்டுறேன்னு கூட்டின்னு போகிறார். போன உடனே ஒரு ஹால், சில உட்கார்றதுக்கு கேலரி மாதிரி இருக்குது. அந்த கேலரி மாதிரி இருக்கும்போது, நீங்கள் இங்கே இருங்க, நான் பக்கத்து ரூமில் போய் ஒரு சில இது வார்த்தைகள் பேசுகிறேன் பாருங்கன்றோம். காவலாளி போன உடனே எங்கிருந்தோ சவுண்டு கேட்குது, ஹலோ சார், நான் சொல்கிறது கேட்குதா அப்படின்னும்போது, அந்த ரூமில் எங்கேருந்து அந்த சவுண்டு வருது அந்த ஹாலில்னு இவரால் உணர முடியல. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம், இவர் ஆச்சரியம் தாங்க முடியாமல் என்னை அங்கே கூட்டின்னு போப்பா அப்படின்றார். வந்து கூட்டின்னு போகிறான். அந்த ரூமுக்கு பின்னாடி அதை ஒட்டி ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒரு நாற்காலி இருக்குது, நாற்காலி எதிரே வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது,
அந்த ஹோலில் வாயை வச்சு பேசி பாருங்கன்றோம். இவர் டானிகன் ஹலோ அப்படின்றார். அந்த ஹால் பூரா ஹலோ அப்படின்னு கேட்குது. இது வந்து ஒரு காலத்தில், அதாவது இறைவன் வந்து மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடம் இது அப்படின்னு அந்த காவலாளி விளக்கம் சொல்கிறான். ஆஹா, இப்போ தான் புரியுது, இது வந்து சமாதின்னு சொல்லப்பட்டது, ஒரு வேற்று கிரகவாசியினுடைய ஒரு உடல் தான் இங்கே புதைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு இவர் நினச்சிக்கிறார். ஏனென்றால் அது பிரம்மாண்டமாக இருக்குது, அந்த சமாதி பூமிக்கு அடியில் இருக்குது. அதையும் அவர் பார்க்குறாரு. அவர் வாழ்ந்தபோது இந்த மக்களுக்கு ஏதேனும் உபதேசம் பண்ணியிருக்கணும். நேருக்கு நேராக அவரை பார்த்தா அவருடைய பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற ஒரு அமைப்பு உண்டாக்கி இவர் தூரத்துலேருந்து பேசியிருக்காரு. இறைவன் எங்கிருந்தோ அசரீரியாக பேசுவதாக நினைத்து கொண்டு மக்கள் அவரை வணங்கியிருக்காங்க, இதுதான் உண்மை அப்படின்னு அவர் முடிவுக்கு வர்றார். அதற்கப்புறம் இதுதான் தரைமட்டம்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறான். அந்த இடத்துக்கு போன உடனே அவருக்கு ஸ்மெல்லு தாங்க முடியல. ஏன் இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ நாற்றம் அடிக்குதுன்னா, ஒரு காலத்தில் வந்து இங்கே தான் மரண தண்டனை நிறைவேற்றுவாங்களாம். ஆராய்ச்சியாளர்கள் இங்கிருந்து 7000 எலும்பு கூடுகளை எடுத்திருக்காங்க, டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க வெளியில் கொண்டு போய் அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு ஒரு இது உரைக்குது. அதாவது வேற்று கிரகவாசிகள் இங்கே வந்து தங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க வர்ற வாகனங்கள் வந்து டேக் ஆஃப் ஆகுறதுல வந்து ஒருவேளை அந்த சுண்ணாம்பு பாறைகளில் அடையாளம் உண்டாக்கியிருக்கலாம், இல்லை இறங்கிறதுக்காக ஒரு சிக்னல்ஸ் மாதிரி அது குறிப்பிட்டிருக்கலாம். இங்கே தான் தங்கியிருக்காங்க, இந்த கோயில்கள் தான் அவங்களுடைய வசிப்பிடமாக இருந்திருக்குது. தங்களை பற்றின ரகசியங்களை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்கள வந்து கொலை பண்ணிடுவாங்க போல் இருக்கு இங்கே இருந்துக்கிட்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். அவங்களுடைய உருவம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால வந்து வெளி உலகத்துக்கு காட்டிக்காமல் இருக்காங்க. இது வந்து ராட்சதர்கள்னு எல்லா நாட்டு புராணங்கள்லேயும் வருது. நம்ம இந்தியா உட்பட ராட்சதர்களை பற்றி சொல்லப்படாத இந்திய புராணங்களே கிடையாது. காரணம் என்னன்னா, ராட்சதர்னாவே அவங்க பிரம்மாண்டமான உருவம், உடலமைப்பு, உயரம் இதை குறிப்பிடுது. அப்போது நம்ம ஊர்லேயும் அதே தான் இருந்திருக்குமோ இந்தியாவிலையும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வருது. டானிக்கனுடைய ஒரு புத்தகங்களை படிக்கும்போது மால்டாத்தீவுலேருந்து இதை வந்து வெளிப்படுத்துகிறார். அக்கார்டிங் டு த எவிடன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இதை வெளிப்படுத்துகிறார். என் கேள்விக்கு என்ன பதில் ஒருவர் வந்து கேள்வி அனுப்பியிருக்காரு வாட்ஸ்அப் மூலமாக. நீங்கள் எப்போவுமே வந்து வெளிநாட்டிலே பறக்கும் தட்டு வந்ததுன்னெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் இத்தா நம்ம இந்தியாவில் வந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்றார். பழைய எபிசோட்ஸ் எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் நானே பறக்கும் தட்டை பார்த்தேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து இவர் பார்க்கல போட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டிலே வந்திருக்குது, நானே பார்த்துருக்கேன், என்னுடைய நண்பர்கள் பார்த்துருக்காங்க, தினமலரில் அந்த அது வந்து செய்தியாகவும் வந்திருக்குது. அடுத்தது கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா, யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் இன் இந்தியான்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட நியூஸ் வருது. டெல்லியிலலாம் வந்திருக்குது பறக்கும் தட்டுகள், ஆனால் நமக்கு வந்து அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஊடகங்கள் அதை பற்றி இப்போ சொல்கிறதில்லை. அடுத்தது நிறைய நியூஸஸ் வருது, நிறைய ஃபிலிம்ஸ் வீடியோஸ் வருது, ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியல. உதாரணமாக பெங்களூர் சீனிவாசன் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கார், இதை பாருங்கள் இது உண்மைதானான்னு கேட்குறார். அது வந்து உண்மையாக பொய்யான்றது நம்ம புரிஞ்சிக்கவே முடியல வந்து, ஏன்னா அதை கிரியேட் பண்ண வீடியோ மாதிரி இருக்குது. கிராஃபிக்ஸாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி பல வீடியோஸ் வருது. ஆனால் எதுவுமே ஒரு உண்மைன்னு ஒன்று இருந்தால் தானே ஒரு கொஞ்சம் மிகைப்படுத்த முடியும். ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை யாருமே எதுவும் பேச முடியாது. உலகம் பூரா வந்து இத்தகைய செய்திகள் இருக்குதுன்னா, ஏதோ ஒன்று வருது ஆகாயத்திலிருந்து, அதில் இயக்குறவங்க யாரோ வர்றாங்க, அவங்க கை காலில் இருக்குதே தவிர முக அமைப்பு வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அமெரிக்காவில் வந்து இதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ தான் கவர்மெண்ட் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சீனாவில் வந்து இரும்பு பிரதேசம், இரும்பு அதாவது இரும்பு திரை நாடுன்னு ஒரு காலத்தில் ரஷ்யாவை சொல்லுவாங்க, அது மாறி போச்சு, கொர்பச்சேவனால் மாறிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இரும்பு திரை நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனாவை தான் சொல்லணும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ கவர்மெண்ட்டு அதை வந்து நிறைவேற்றியே தீர்றாங்க.
நம்மளை மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஸ்டே வாங்கி அதை தடுத்து வருஷக்கணக்காக தாமதப்படுத்தலாம் அங்கே முடியாது. அந்த நாட்டிலேயே வந்து பறக்கந்தட்டுகள் வந்த செய்திகள் அரசாங்கம் மூலமாகவே வருது. இப்படி எல்லா நாட்டிலையும் இருக்குது. மேலும் பல பறக்கந்தட்டு சம்பவங்களோடு மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.